வாங்க சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானோன்னே அதில் முந்திரியை அதில் போட்டு நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். முந்திரி லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும்போது கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து போட்டு அதில் வறுங்க. கிஸ்மிஸ் பழம் நல்லா பால் மாதிரி ரவுண்டாக வந்தோடனே ரெண்டையுமே எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சே பண்ணுங்கள். ஸோ அப்புறம் 2 ஸ்பூன் நெய் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா சேமியாவை நெய்யில் வறுக்கிறதுக்காக. தேவைப்பட்டதுன்னா போட 1 ஸ்பூன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ்டட் சேமியாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வறுத்துட்டு எடுத்துருங்க. சேமியா ப்ரௌனிஷ் கொஞ்சம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா நெய்யில் வறுத்துடுங்க. ஸோ ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யணும், அதை எடுத்து தனியாக வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எத்தனை கப் எடுத்துருக்கீங்களோ, ஸோ 1 கப்புக்கு 2 கப்பு, 2 மடங்காக நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் ரோஸ்டட் சேமியாவை, நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை வந்து வாட்டரில் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி வற்றணும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சே எப்பவும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சுகரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். அதாவது 1 கப் சேமியாவுக்கு 1/4லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ வந்து 1/4 கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நீர் நல்லா நிற்கும். ஸோ இந்த நீரும் வந்து நான் கொஞ்சம் வற்றணும். ஸோ வற்றினதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் கலர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே, எல்லாம் சேர்கிற மாதிரி. ஸோ இப்போ ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணல, நமக்கு நல்லாயிருக்கும், நல்ல சுவையாக மனமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சேமியா கேசரி ரெடி. ஸோ இதையும் நீங்கள் தனியாக வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.